ஹலோ எவ்ரிவன். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலை கேரியர் ஏசிக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேரியர் 1 டன் 3 ஸ்டார், 1.5 டன் 5 ஸ்டார், 2 டன் 3 ஸ்டார், இந்த மூணு ஏசியும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ப்ரைஸ் ரொம்பவே ட்ராப்பாக இருக்குது. இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த ஏசி நீங்கள் வாங்கிக்கோங்க. டாப் 10 ஏசி பிராண்ட்ஸில் இவங்களும் ஒன்று. நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் கேரியர் ஏஐ ஃப்ளெக்ஸிகூல் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி 6-in-1 கன்வெர்ட்டபிள் டூயல் ஃபில்ட்ரேஷன். இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவியூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ்லான்னு பார்க்கலாம். இந்த ஏசியில் ஐடியூ ஓடியூ சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடியூனா இன்டோர் யூனிட் சென்சார், ஓடியூனா அவுடோர் யூனிட் சென்சார். இந்த இன்டோர் யூனிட் சென்சார் வந்து எதுக்குன்னா, நம்ம இன்டோரில் இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓடியூ சென்சார் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, அவுடோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜரண்ட் லீக்கேஜ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, யூனிட்டில் கேஸ் எதனா லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎம் 2.5 ஃபில்டர், இந்த ஃபில்டர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, ரூமில் இருக்கிற பேக்டீரியா டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஎம் 2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகூல் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டாகூலோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 17 டிகிரி செல்சியஸை 45 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 17 டிகிரி செல்சியஸை அந்த கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 நிமிஷத்தில் 45 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மற்ற எந்த ஒரு ஏசியும் தரல, கேரியர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ கிளீனர் கொடுத்துருக்காங்க. யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹை ஆம்பியன் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி வந்து 52 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும், அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா 100% காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கும், காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணால் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம், இதோட எஃபிஷியன்சியும் அதிகம். அதனால தான் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் வந்து எதுக்குனா, யூனிட்டை பாதுகாக்கிறதுக்காக, யூனிட் ஒரு எஸ்டா ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும், அதை பவர் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க கேரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமலையும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்வா கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் வந்து யூனிட்டில் இருக்கிற காயில்ஸ் எல்லாம் பாதுகாக்க இந்த எஸ்ட்ரா ஒரு கோட்டிங் அக்வா கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன் ஆப்ஷன், 6-in-1 கன்வெர்ட்டபிள்ஸ் என்ன பார்க்கலாம். இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குதுன்னா, அப்போ நம்மளுக்கு ஏசி வந்து ஃபுல்லாக ரன் ஆகணும்னு அவசியம் வந்து இருக்காது. அப்போ நம்ம 6-in-1 கன்வெர்ட்டபிள் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோன்னா, ஏசி வந்து 0.8 டன்ல வந்து ரன் ஆகும். அப்போ ரன் ஆகும்போது நம்மளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குன்னா ஏசி வந்து 1 டன் 1 கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம 6-in-1 கன்வெர்ட்டபிள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா ஏசி வந்து 1 டன்ல வந்து ரன் ஆகும். நார்மலாக சன்னியாக இருக்குன்னா அப்போ நம்ம 6-in-1 கன்வெர்ட்டபிள் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா ஏசி வந்து 1.25 டன்ல வந்து ரன் ஆகும். இப்போ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது ஏசி வந்து 1.5 டன், இந்த 1.5 டன் ஏசி வந்து 1.7 டன் ஏசி அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வெரி ஹாட்டாக இருக்குன்னா நம்ம அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா ஏசி வந்து 1.6 டன் வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதாவது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.7 டன். நம்ம எப்படி அனுபவம் பண்ணது பார்த்தீங்கன்னா, 6-in-1 கன்வெர்ட்டபிள் லாஸ்ட் ஆப்ஷன் அதான் இன்ஸ்டாகூல் சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டாகூல் நம்ம சூஸ் பண்ணோன்னா ஏசி வந்து 1.7 டன் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் மாற்றும் போது 50% பவர் சேவிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏசி ரிமோட்டில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஏசி ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா FC1, FC2, FC3, FC4, FC5 இந்த 5 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 பட்டன்ஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, 6-in-1 கன்வெர்ட்டபிள்ஸ் நம்ம எனபிள் பண்ணுறதுக்காக அந்த 5 பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வைஃபை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மோட் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகூல் ஸ்விங் ஃபேன் இந்தமாதிரி ஆப்ஷன்லாம் ரிமோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில ஏசிஸ்லாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ஏசி வந்து ரன் ஆகும், குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அடுத்து இந்த ஏசியில் ஹிடன் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா, டார்க் ரூமில் டிஸ்பிளே வந்து கிளியராக இருக்கிறதுக்காக இந்த ஹிடன் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஐசர் ரேட்டிங் 5.13 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேரியர் ஏசி இப்போ நல்ல டீல்ஸில் இருக்குது. கேரியர் 1 டன் 3 ஸ்டார், 1.5 டன் 3 ஸ்டார், 1.5 டன் 5 ஸ்டார், 2 டன் 3 ஸ்டார், 2 டன் 5 ஸ்டார். இந்த 5 ஏசிக்கான அமேசான் பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.